ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழன் கேமர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ரூம் மேட்ச் விளாண்டோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, மாஃபியா கிட்டிலேருந்து வந்த மாஃபியா 21, அவர் தான். அவர் கூட தான் நாம் விளாண்டோம். அவர் வேறு யார் விளாண்டு, நம்ம ஃப்ரெண்டு தான் மாஃபியா 21. அவர் கில் நேம் வந்து மாஃபியா. அந்த மாஃபியா எல்லோரும் மாஃபியா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் தேவையில்லை. அவர் கூட தான் நம்ம விளாண்டோம். அவர் தான் நம்ம ரெண்டு பேரும் விளாண்டோம், ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு நம்ம சொல்லி வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு லெவல் பிளேன்னே சொல்லலாம். அவரும் டஃப் கொடுத்தார், நானும் டஃப் கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை மறக்காத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தமாக ரவுண்டு பார்த்தீங்கன்னா 13 ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து யார் 7 ஜெயிக்கிறவங்களோ அவங்க தான் வின்னு. இது ஃபஸ்ட்டு 7 ஜெயிக்கிறவங்க வின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் MP5 கன் எடுத்துக்கிட்டேன். இந்த ரவுண்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேட்டரியில் தான் இந்த ரவுண்டு நடக்குது. ஃபஸ்ட்டு நடந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து நான் வெளியே வந்துட்டுருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டுருக்காரு. இவர் எந்தட்டு வராருன்னு தெரில, உள்ளே வந்துட்டாரு. அவர் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் ஏறிட்டுருக்காரு. அவர் பெட்ட வெளியில் போகிறாரு. அடுத்தது நல்லா நம்ம டேமேஜ் கொடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் அடித்து அவர் போயிடுவார், போட்டுருவார்னு போட்டலாம்னு நினைக்கிறேன். ஏறி போகிறேன். இப்போ அவர் இங்கே அங்கே கீழே இறங்கி க்ளோவல் போட்டு போயிட்டார். சரி வருவார், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வருவா வந்துட்டார். நான் வந்துட்டார். போட்டு போட்டு வேறு லெவலில் ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம அழகாக ஜெயிச்சாச்சு. போடிய மாட்டார் தகிட தகிட. ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம ஜெயிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூ பார்த்திங்கன்னா சென்டோசில் நடக்குது. நம்ம ஏற்கனவே ஜெயிச்சனால MP5 அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்ணு எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்மளுக்கு எப்போயுமே M187 டபுள் பேரல் தான் பிடிக்கும். டக்குன்னு நம்ம ரெண்டு சுடில் அடித்து முடிச்சிடலாம், உங்களுக்கே தெரியும் அதோட பவர். அந்த கன்னை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால் எடுத்தாச்சு. க்ளோவால் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். நான் ஃபஸ்ட் மேட்ச் வந்து க்ளோவால் எடுக்கல, ஆனால் அந்த மேட்ச் எடுத்தாச்சு க்ளோவால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏறலாம். அவர் எங்கே வராருன்னு வேறு தெரில, அவர் எந்தட்டு வராருன்னு இன்னும் தெரியல எனக்கு. இந்தட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளான்னு பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் அவர் இருந்துட்டு வந்தனால நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். க்ளோவால் போட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் காணோம், அவர் எங்கே போனார்னே தெரில. சரி நம்ம ஏறி போகலான்னு நான் போகலான்னு நினைக்கிறேன். போலாமா வேணாமா, இந்த டீம் காணோம் அந்த டீம் காணாம், சரி வாங்க நம்ம ஏறி போகலான்னு பார்த்தா ஆவோ திடீர்னு வந்து போட்டார். சூப்பர் சூப்பர் க்ளோவால் போட்டாச்சு. அப்புறம் அவர் எங்கே இருந்துட்டுருக்காரு, அந்த ரவுண்டு போட்டு 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 ஐயோ. அவர் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. திடீர்னு என்னால் க்ளோவால் போட முடியல, அவர் அடித்து போட்டார் என்னைய. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று நான் ஒன்று லீக்வலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் M187 டபுள் பேர் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரே ஒரு க்ளோவால் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டு ஜெயிச்சா தான் நம்ம எப்படியாவது லீடிங் பண்ண முடியும் 2-1. இந்த ரவுண்டு நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆக போகுது 2-1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வேறு அவுட்டில் ஓடிட்டுருக்கோம், அவுட்டரில் ஓடிட்டுருக்கோம். இப்படியே உள்ளே பூந்தரலாம். க்ளோவால் போட்டு போட்டு போவோமா? போடுவோம் போடுவோம் போடுவோம். பொட்டாச்சு, ஒன்று பொட்டாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஏறிட்டாரு. அவர் மேப்லேயும் நம்மளுக்கு அடி கொடுத்துச்சு. ரைட்டில் ஏறிட்டாரு. நீங்களா போனார் காணா, இங்கே வந்துட்டார். போடு ஒரு க்ளோவால் போடு, க்ளோவால் போடு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் போட்டாச்சு. க்ளோவால் போட்டாச்சு. இப்போ அவர் சுற்றி போய் அடிக்கலான்னு பார்த்தா ஓடிட்டார். அவர் அதுக்குள்ளே பூந்து போயிட்டார். சரி நாம் விடக்கூடாதுன்னு அப்படி போய் இப்படி போய் இப்படி பூந்தடிச்சா புடு. ஐயோ ஒன்றுமே சொல்ல முடியலையே. புடு. சூப்பர், வேறு லெவலில் அடித்தாச்சு. அவரால் அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். க்ளோவல் போட்டு பார்த்துருப்பாரு, க்ளோவல் உள்ளே வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரவுண்ட் 4. நான் வந்து இப்போ லீடிங்கில் இருக்கிறேன் 2-1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமேட் எடுத்துப்போம். லாங் ரேஞ்சுக்கு நம்மக்கிட்ட ஒரு கன்று கூட இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்று சொல்லலாம். எக்ஸாமேட் எடுக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்குதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலில் கனெக்ட் பண்ணிக்கனால கொஞ்சம் டவர் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எப்படியோ எக்ஸாமேட் எனக்கு வந்துடும், க்ளோவாலும் வந்துடும். எக்ஸாமேட் எடுத்தாச்சு, க்ளோவாலும் எடுத்தாச்சு. சரி இப்போ வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லில் தான் நம்மளுக்கு அந்த மேட்ச் நடந்துட்டுருக்குது. அவர் வருவாரோ நானும் வெயிட் பண்ணுறேன், அவரும் வெயிட் பண்ணுறாரு. காலையே காணோம். இங்கடாது அங்கடா போனாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறல. நான் இந்த க்ளோவால் அப்போ போட்டது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. சரி நம்ம மேலே ஏறுவோம், அவரை தான் காணோம். நாம் ஏறலான்னு ஏறிட்டுருக்கேன். அப்புறமா தான் பின்னாடி இருந்து அடிச்சிட்டாரு. அப்புறம் தான் தெரியுது அவர் கீழே பின்னாடி இருக்காருன்னு பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன் அவரை.
ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துட்டேன். அவர் இப்போ தான் அவரே க்ளோவால் போட்டு காமெடி வச்சுட்டாரு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. க்ளோவால் போட்டு நாமளே ஏறலாமா? எக்ஸாம் இல்லாட்டா போட்டு போட்டு ஹெட்சாட், ஐயோ ஹெட்சாட்டே விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம ஏறி போய் அடிக்கலாம். ஐயோ செம்ம வேறு லெவலில் அவர் ஹெட்சாட் அடிச்சிட்டாரு. எம்பி பார்ட்டியில் அவர் வேறு லெவலையும் சொன்னால் ஃபுல்லாக இறங்கி க்ளோவால் போனங்காட்டி டப்புன்னு அடிச்சுக்கிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபைவ், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாசிக்கு கீழே ஏதோ கிவாட்டியாக ஏதோ ஒரு பிளேஸ் கீழே ஆரம்பி அந்த பிளேஸில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா நாம் இருக்கோம் அதே M1 87 டபுள் பேரலுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவர் என்ன எடுத்துகிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் முன்னாடி போயிட்டுருக்குறோம். அவர் எந்தட்ட வர்றாருன்னு நம்மளும் தெரில, அவருக்கு நாம் வர்றதும் தெரியாது. நான் எப்படியோ ஸ்ட்ரைட்டாக போகலான்னு போயிட்டே இருக்கேன். சரி நம்ம எப்படியோ வந்தால் இந்த வீடியோவில் பார்த்துடலாம், எங்கே வராருன்னு பார்த்துடலாம், இந்தாட்டுக்குன்னா பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு காமிச்சு கொடுத்துட்டாரு. ஓ இந்தாட்டு ஏறாரு, நாம்ளோ க்ளோவில் போட்டு ஏறலான்னு போகிறேன். இதனால் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. கூட ஒரு ஷாட்டை போட்டாச்சு. அடுத்து க்ளோவில் எங்கடா போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே போட்டேன், மேலே போட்டாச்சு. டிட்டி அட்டி அட்டி அவர் அடிக்கிறாரு, நான் க்ளோவில் போகிறேன். அப்புறம் போகிற ரெண்டு அடி தான், ஐயோ ரெண்டு கூட போயிடுவார் செம. ஐயோ எப்படிலாம் அடித்தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அடிச்சுக்கிட்டாரு. நான் அத்தனை அடி அடித்தேன், அவருக்கு ஹெல்த்தே குறையில, ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் லீடிங்கில் இருக்கார். 2-3 ஒரு வேற ஒன்றே சொல்லலாம். சரி நம்ம இத்துக்கு மேலே விட்டால் அவர் லீடிங் ஆயிடுவார், நாம் இனிமேல் இறங்கி அடிக்க வேண்டிதான் அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இறங்கி அடிக்கலாம். ஓகே ஓகே நம்ம போயிட்டே இருக்கிறோம். அவர் வருவாராம், நம்ம வெயிட் பண்ணி பார்த்து நம்ம விளாடுவோம். அவர் ஏறிட்டார், க்ளோவல் வேறு இல்லை எங்கிட்ட இல்லை. அதனால் நான் க்ளோவல் கேட்டிருந்தேன், கால் பண்ணி கேட்டிருந்தேன். க்ளோவல் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு தூரமாக போயிருங்க. எப்படி க்ளோவல் வாங்கியாச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோவால் இருந்ததுனால அவரும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், க்ளோவல் இல்லை ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு. அப்புறம் சரி இரு க்ளோவால் கொடுக்குறேன்னு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், க்ளோவலை கொடுத்துட்டாரு. அதேமாதிரி நானும் க்ளோவலை போட்டு விளாண்டுட்டுருக்குறேன். இனிமேல் சரி யார் ஜெயிப்பாங்கன்னு தான் தெரில. அவர் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு கொடுக்குறேன்னு வேகமாக அங்கே ஏறிட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நெட்டில் நினைக்கிறேன், இந்த சமயத்தில் நம்ம அடிச்சிருக்கலாம், நம்ம க்ளோவில் போட்டு தான் திறந்துருக்கிறோம். போட்டு எந்திரிச்சு போடனா அடுத்து அவர் க்ளோவல் போட்டில் போட்டு அவர் போட்டில் ஏறிட்டே இருக்காரு. நம்மளை சிக்க வச்சுட்டார் இப்போ க்ளோவில் போட்டு. இப்போ ஒரு அடிலான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு க்ளோவில் போட்டார். எங்கடாவது ஆளையே காணான்னு பார்த்துட்ருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரைட்டில் இருப்பார். ஓ ஓகே 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 அவரை நம்ம பார்த்தாச்சு. போடு ஐயோ அவரை போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டாரு. நான் கரெக்டாக நெஞ்சிக்கே போட்டேன், ஒன்டா படிக்கல, கரெக்டாக நெஞ்சிக்கே போனால நிறையா விழுந்தனால இப்போ ஈக்குவல் ஈக்குவல் ஆயிடுச்சு 3-3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஆகிட்டு ஒரு வெஸ்ட் ஒன்று எடுத்துப்போம், எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொக்கினாக்கில் நடந்துகிட்ருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் எந்த டேராருன்னு நம்மளுக்கும் தெரியாது, நாம் எந்த டேர்னு அவருக்கும் தெரியாது. அவரும் இந்த ரைட்ல ஏறினா தான் ரெண்டு பேரும் பார்த்துப்போம். நான் க்ளோவால் போட்டு ஏறுறேன், அவரும் ஏறாரு க்ளோவால் போட்டு. அவர் என்ன கண்டுச்சிருக்காருன்னு தெரியலையே. ஓகே அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா AWM ஒரு வேறு வச்சுருக்காரு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். AWM வச்சு சரி நம்ம க்ளோவல் விட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி போயிடுவோம், அப்போ தான் தெரியாது. சரி எக்ஸாம் ஐட்டடு அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ எவ்வளோ ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்னத்தை கட்டி விழுந்துருக்கும் போலமா. க்ளோவல் போடு, க்ளோவில் போட்டு ஏறணும். அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏறிட்டார். சரி அவருக்கு கொஞ்சம் நெட்டில் எடுத்து அப்படியே நிற்கிதுன்னு பார்த்தா டக்குன்னு போயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இந்த மேட்ச் கொஞ்சம் நம்ம நெட்டு காரணமாக நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீடிங்கு 4-3 இப்போ நாம் லீடிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேறு லெவலுமே சொல்லலாம். இந்த மேட்ச் கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால அவர் கொஞ்சம்
இதாகிடுச்சு. இப்போ நம்ம தான் லீடிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ அந்த பெர்மோடாவில் கடைசியாக வீடு நிறைய இருக்கும் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கீட்டாயோ ஏதோ ஒரு பிளேஸு, கீட்டாய்க்கு இன்னும் கீழே அந்த பாலத்தில் ஏறி வர பிளேஸு. சரி, குளோவல் போட்டு ஏறலன்னா அவரும் ஆப்போசிட்டில் ஏறிட்டு வந்துட்டு இருக்காரு, நானும் ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன், அவர் பார்த்திங்கன்னா அங்கே குளோவல் போட்டு ஏறிட்டு இருக்காரு. இந்த தாட்டியே ஒரு இடவுலேருந்து நினைக்கிறேன், போடு போட்டு போச்சு நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். இடவுலும் எடுத்து வேறு ஏதோ கண்ணு இடவுலும் தான் இடவுலும் தான். ஓ ஐயோ குளோவலை போடு, குளோவலை போடு, போடு போடு விடாட ஜஸ்ட் மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். 5 பாயிண்ட் தான் போடு ஹெட்செட்டு. ஹெட்செட் போட்டு ஒரு 5 பாயிண்ட்டில் நம்ம ஜெயிச்சு பீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 பாயிண்ட் லீடிங்கில் 5, இன்னும் 2 மேட்ச் ஆச்சா நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் அடிச்சிடலாம். பார்த்தோம்னா 5 அவர் 3, வேறு ஒன்றே சொல்லலாம், நம்ம 5 அவர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட் டவரில் இருப்போம், அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாப்போசிட்டில் இருக்கார், நாம் இந்த டாப்போசிட்டில் இருக்கோம். அவர் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாம் அவர் நாம் பார்த்தோம்னா இப்போ கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், அவர் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். அவர் எங்கே வராருன்னு தெரில, மேபி லெஃப்டில் வரலான்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்கே வரலன்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம், எப்படி அடிக்க வரணும் பார்ப்போம். எல்லாம் மேலே கூட வர வாய்ப்பு இருக்குது. அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தான் ரைட்டில் திடீர்னு யாருக்குமே தெரியாத ரைட்டில் வந்து ஏறினார், போடு ஹெட்செட்டை. வண்டி பயங்கரமாக வந்திருக்கும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஏறலான்னு நினைக்கிறேன், என்ன அடி விழுந்திருக்கோம் அவருக்கு. அவர் நம்மளை பார்த்துட்டாரு, சரி குளோவால் எடுத்து போடலான்னு குளோவால் எடுத்தா போடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குளோவாலே உழுவில், இப்போ எனக்கு ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் மட்டுது. குளோவால் எனக்கு உழுவில், அப்புறம் அவள் அப்ளை அவளுக்கு அவருக்கு உழுவில். இப்போது 5-4 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம்னா இருந்த கண்ணே நம்ம படி கொடுத்துட்டு உக்காந்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 குளோவாலு, ஒரு எக்ஸாம் ஆகிட்டு M1 கண் எடுத்து வச்சுக்க வேண்டியதும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் செமையாக வருது, ஆனால் நான் அந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். தூக்கம் வருதுன்னு என்ன பண்ணுறது, இதை மட்டும் முடிச்சுட்டு தூங்கிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்தாச்சு. இதை வந்து சென்டரில் தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு நம்ம ரூல் எங்கள் ரூல்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அவர் அந்தட்டு லெஃப்டில் ஏறிட்டாரு, சரி நாமளும் லெஃப்டில் ரூம் குளோவால் வச்சுட்டு போகிறேன். குளோவால் போடு அன்லிமிட்டெடு தான் போடு, வேஸ்ட் பண்ண போட்டு நொறுக்கியாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பக்கத்தில் குளோவால் போட்டார், போடு ஒரு அடி எங்களா அழகானா அப்படின்னு பார்க்க போதே அவர் எங்கேயும் அந்த டப்பாடி ஒழிஞ்சுட்டு வந்துருக்காரு. மறுபடியும் அடிக்கலாம்னு பார்த்தா குளோவால் போட்டார், சரி ஃப்ரீல் தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தா உள்ளே குளோவால் போட சூப்பர் 5 தான் போயிருக்குது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 குறைச்சி விட்டார். சரி பேண்டேஜை டக்குன்னு சுற்றிட்டு வந்துடுவோம்னு பார்த்தா ஒரு வயரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, போடு 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 ஒரு குளோவால் போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா 5 தான் நம்மளே குறைச்சிருக்காரு, நான் பார்த்தோம்னா ஒரு அடி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், போடு குளோவால் போட. ஐயோ இதோட 2வது ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 தாட்டி பார்த்தீங்கன்னா குளோவாலே கையில் உழுவ மாட்டேங்குது, கையில் எடுத்துருக்குது, அப்புறம் உழுவில் என்னன்னே தெரில. குளோவால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழுவே மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5-5 ஈக்குவலுக்காக வந்தாச்சு, ஈக்குவல் கணக்கே வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா யார் 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வின்னரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த M1 87 அதே இடம் மார்சல்ரி தான். நான் அந்த 2 கண்ணையும் 2 தட்டி எடுத்துட்டு 2 கண்ணையும் எடுத்துகிட்டு போகிறேன், 2 தட்டி இல்லை சாரி 2 கண்ணையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா புல்லட்டு ரீலோட் ஆகங்காட்டி டக்குன்னு இதை எடுத்து போட்டுடலாம், அதுக்கு தான் இந்த 1 கண்ணு எடுக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம நடுவில் விளையாடுவோம், எங்கடா வர காணான்னு பார்த்தா மறுபடியும் அங்கேயே போயிருக்காரு. சரி போய் அடிப்போம் அப்படின்னு போனான்னு பார்த்தா நாமளும் குளோவில் போட்டுடுறோம், வருவோம் வருவோம்னு பார்த்துட்டு அவரை காணோம். சரி நாம் ஏறுவோம், அவர் இருக்கிற இடத்துல ஏறணும்னு பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் எங்கடா போனான்னு பார்த்தா திடீர்னு குளோவாலுக்குலேருந்து வந்துட்டார், சரி போடு ஒரு அடியா போடான்னு பார்த்தா இப்படியா எகிரிச்சு அவர் அவுட்ரல் சூப்பராக போடுங்கிறல்ல, அவர் குளோவல் போட உள்ளே நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். சரி நாம் குளோவல் போட்டு முன்னாடி ஏறுவோமா, சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஹெச்எஸ் சுற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் ஹெச்எஸ் சுற்றிட்டு இருக்கிறேன். சுற்றி முடிச்சோடனே குளோவல் போட்டாக பார்க்குன்னு ஏறிட்டேன். அவர் பார்த்திங்கன்னா ஜோனில் லாக் பண்ணலான்னு பார்த்தா அவர் லெஃப்டில் வந்துட்டார், போடுன்னு ஒரு அடியா இன்னொரு சூப்பர் சூப்பர் வேறு லெவலில்.
அவரும் இன்னும் ஒரு ரெட்டி போட்டிருந்தாலும் நாமளும் முடிஞ்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நாம் அடித்து முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லீடிங் 6-5 அப்படிங்கிற லீடிங் பாயிண்ட்டை நாம் பிடிச்சாச்சு. சரி, வெஸ்டெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, வெஸ்ட்டை வேறு வாங்கிப்போம் அப்படின்னு வேறு வெஸ்ட்டை வாங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வேறே சொல்லலாம், அவர் வேறு வெஸ்ட்டை வாங்கிடுச்சு. அப்புறம் வேறு வெஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் க்ளோவால் போட்டு மறுபடியும் அந்த இதை அந்த அது முன்னே வந்த இடம் தான் நினைக்கிறேன், அதுதான் அதே இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவரும் க்ளோவால் போட்டு ஏறிட்டுருக்காரு, நானும் க்ளோவால் போட்டு ஏறிட்டுருக்கிறேன். அவரும் க்ளோஸ்அப்பில் வந்துட்டார். க்ளோவால் போடு 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 போச்சு, ஜஸ்ட் மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோவால் போட்டாச்சு, க்ளோவால் போடு, க்ளோவால் போடு, க்ளோவால் போட்டாச்சு நம்ம லாங்லேயும். இது பார்த்தீங்கன்னா க்ளோவால் மேட்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த லெவலில் க்ளோவாலாக மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறோம். இன்னும் ஆர்த்திக்கு ஒரு போட்டுருப்பார் ஃப்ரெண்ட்ஸ், ஏடபிள் மிச்ச போகிற இடத்த போடு க்ளோவால். நம்மளோட ஷார்ட் ரேஞ்சராக இருக்கனால நம்மளால் படிக்க முடியாத வர போடு, ரெண்டு அடி போடு, அட்டடா கொஞ்சம் தூக்கி தான் ஹெட்செட் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று போட தான் ஹெட்செட்டை போட்டால் இன்னும் அவர் நம்மளை குறைச்சிட்டா 50 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. க்ளோவால் போட்டு, க்ளோவால் போட்டு போட்டாச்சு, க்ளோவால் அப்படியே எக்கச்சக்கமாக போட்டாச்சு. லாக் பண்ணியாச்சு பார்த்தோம்னா, அவர் நம்ம பார்த்தோம்னா லாக்கே பண்ணியாச்சு. சரி, வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கதவையும் அடிச்சிருவோம்னு இன்றைக்கி ரெண்டு க்ளோவால் போட்டு வந்துட்டேன். இன்னும் ரெண்டு போடுவோம் அப்படின்ட்டு இன்னும் ரெண்டை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்துட்டு வந்து பார்த்தா அவர் க்ளோவால் உடச்சிட்ருக்காரு. அதுங்காட்டி இன்னும் ரெண்டு க்ளோவால் போடுங்காட்டி வெளியே வந்துட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சுற்றி க்ளோவால் போட்டேன், அப்பயும் எப்படா உள்ளே வந்தாருன்னு பார்த்தா உள்ளே வரல. ஐயோ, உள்ளே வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கண் எடுக்காத நான் பாட்டில் கிருக்கநாடு க்ளோவால். ஐயோ, 66 ஈக்குவல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண் எடுக்கலான்னு பார்த்தா நான் பாட்டில் கிருக்கநாட்ட க்ளோவால் போட்டுட்ருந்தேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 66 லீடிங், இதுதான் ஃபைனல் மேட்ச். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ண ப்ளேஸ் தான் இப்போ எண்டிங் ஆகிருக்கு. ஒபிசிட்டியில் தான் ஸ்டார்டிங் ஆச்சு, இப்போ ஒபிசிட்டிலே எண்டிங் ஆகுது. இப்போ நம்ம என்ன கண்ணுனா எக்ஸாம் ஐட்டும் ஷார்ட் கன் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டாச்சு, எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே போகலாம். வெளியே போய் இதில் போக முடியுமான்னு பார்த்தா ஏறவே முடியல. எவ்வளோ நேரம் தான் நானும் ட்ரை பண்ணுறதுன்னு அப்புறம் சுற்றிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் போய் ஏறலான்னு பார்த்தா அங்கேயும் வெளியே போக முடியல. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலான்னு ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கி போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வர்றாருன்னு நம்மளுக்கும் தெரில. அவர் எங்கே ஏறியிருக்காருன்னு பார்த்துட்டு இருந்தா க்ளோவால் போட்டுட்ருக்குறோம், ஆளை காணும் அவரை. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டில் ஏறியிருக்காரு. நான் பாட்டில் அப்படியே க்ளோவலாக போட்டுட்ருக்குறேன். பார்த்தீங்கன்னா க்ளோவால் மேட்சுன்னு நினைக்கிறேன். இத்தனை நான் க்ளோவால் கசான முசான க்ளோவலாக போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட எக்கச்சக்க க்ளோவால் போட்டாச்சு. அவர் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்டில் ஏறிட்டார். நல்ல வேலை நான் பார்த்தேன். போடு அடியே, புடு 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 புடு, அடடடா ஏன் என்ன சாணம் தெரில. இன்னும் ஒரு அடி போட்டால் சுட்டு வர நினைக்கிறேன். அடடடடா புடு புடு, சூப்பர் போடு போடு, போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம பாய் அடிச்சிச்சு. அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல், 60+ லெவல் உள்ள பிளேயர், 7 elite+ பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு லெவல் மாஃபியா பிளேயர்டே ஜெயிச்சாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.